Dear kids, last week we studied about the vowels A sounding words. Iliya, A sounding words patti paathoma. An, cap, mad, a, ye. Ennadu A sounding words paathom vowels la, right? Vowels enna? Can we just rewind and say? Recall panni paakringla vowels enna padichinga enta? A, E, I, O, U, vowels, right? First letter vandhi A, E, I, O, U, adhilendu, okay? So, in the A, E, I, O, U, in the letter la start agra words. Example ku, inge paathing na end irukku, end, and the E la dhan aarambikithu, correct ah? அந்த மாதிரி இ இல்லாட்டி ஏ இல்லாட்டி ஐ இல்லாட்டி ஓ அம்ப்ரெல்லா ஆன் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது முன்னாடி ஆன் எழுதிக்கணும்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன் வவல்ஸ் லெசனில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன்னா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாட்டி வவல்ஸ் அந்த லெசனை வந்து வீடியோவில் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னா, ஃபஸ்ட் ஐ வில் டீச் யூ வவல்ஸ். After completing vowels, நான் உங்களுக்கு noun, noun அப்படின்னு ஒரு டாப்பிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவேன். ஈஸி தான், உங்களுக்கு எந்த லெவலுக்கு புரியுதோ அந்த லெவலுக்கு நான் சொல்லித்தரேன். புரியலைனா ஆஸ்க் க்வெஷ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இன் த வாட்ஸ்அப் குரூப் ஆஃப் த ஸ்கூல், ஓகே? ஐ வாண்ட் டு சீ ஆல் ஆஃப் யுவர் ஹோம் ஒர்க். கப்பிள் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் கம்ப்ளீட் த ஹோம் ஒர்க் லாஸ்ட் வீக். So, in the week, ellarum homework complete panni, send it to the group. Okay, children? Now, coming back to the vowels of today class, the second letter is E. A, E, I, O, U, la second letter is E. E, N. E, N. Idu sollum bodhe enna sound varudhu? N. Right? E, D. Ed. Ed. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இப்போது இந்த E sounding words, A sounding words, I sounding words, O sounding words, U sounding words. இதை இப்போ நீங்கள் யூகேஜி உங்கள் சீனியர் கேஜி கிளாஸில் இப்போ படிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய பெரிய கிளாஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரனன்சியேஷன் பண்ணுறதுக்கு, ஹார்ட் வேர்ட்ஸை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஃபாலோ. இப்போ யூகேஜியில் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய கிளாஸ் போகிறச்சே இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ கிட்ஸ், ஓகே? இடி, எட், எட். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி படிக்கணும்னா இஎன், என், இடி, எட், இடி, எட், ஓகே? நெக்ஸ்ட் என்னது? ஐ சவுண்டிங் வேர்ட்ஸ். ஐ, ஐக்கும் ஈக்கும் என்ன வித்தியாசம்னா, ஐ வந்து ஆஸ் எ லெட்டர், ஆஸ் எ லெட்டர் நம்ம படிக்கும்போது ஐ. பட் ஆஸ் இன் ஒரு வேர்டு, ஒரு வேர்டில் நம்ம ஐ யூஸ் பண்ணும்போது ஈயாக மாறிடும். இ சவுண்டிங் ஏ வராது, இ. இப்போ ஏயூ, ஏஇஐஓயூவில் ஏ சவுண்டிங் வேர்ட்ஸ் பார்த்துச்சே, ஏ இருக்கா? ஆ, ஏ இருந்ததா? ஆ, ஏ சவுண்டிங் வேர்ட்ஸ் பார்க்கும்போது ஏடி, ஏ சொல்கிறீங்க சொல்லும்போது, பட் ஏடி வரும்போது என்ன சொல்லுவீங்க? ஆ, ஆ மாறிட்டு தான் அட். ஆன், அக், ஆ மாறிடுது, ஆவா மாறிடுது, ஓகே? ஆ சவுண்டு, ஆ, இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆ, ஓகே? இ சவுண்டிங் வேர்ட்ஸில் இ எப்படி மாறிடுது? ஏ, என், ஏவா மாறிடுது, என். Ed, et. அதே மாதிரி ஐ சவுண்டிங் வேர்ட்ஸில் ஐ வந்து எப்படி மாறிடும்? ஈயா மாறிடும், எக், எப், என். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் கிட்ஸ்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே? ஏ சவுண்டிங் வேர்ட்ஸ், இ சவுண்டிங் வேர்ட்ஸ் அண்ட் ஐ சவுண்டிங் வேர்ட்ஸ் வி ஆர் சீயிங் நவ். இதில் ஏ சவுண்டிங் வேர்ட்ஸ் ஏஇஐஓயூவில் ஏ படிக்கிறச்சு, வென் வி ஆர் ஸ்டடிங் அபவுட் த வேர்ட்ஸ் வேர் ஏ இஸ் யூஸ்ட், இட் வில் டேர்ன் அவுட் டு சவுண்ட் லைக் ஆ.
when you are studying e sounding words, it will turn out to be a. When you are studying I sounding words, it will turn out to be e. E, ig, ip, in. இது நீங்க ஒழுங்கா கத்துண்டீங்கனாக்க உங்களால ஈஸியா வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரில் ஐ வருது இல்லையா, ட்விங்கிளோட ஸ்பெல்லிங் என்ன? டி டபிள்யூ ஐ என் கே எல் இ, ட்விங்கிள். அப்போ விங்கிள், ட்விங்கிள் அவங்க எப்படி போயிடுது? ட்வைங்கிள்னு போகுது, ஐ தானே இருக்கு. ட்வைங்க்லி அப்படி படிக்கிறோமா என்ன? இல்லை, ட்விங் இல், ட்விங்கிள். புரியுதா? ட்விங்கிள் அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. அப்போ எப்படி வருது? இ வருதா? ட்விங்கிள் இ, அந்த சவுண்டு, சவுண்டு வேறு, ஸ்பெல்லிங் வேறு, லெட்டர் வேறு. ஓகே, ஸோ இக், இப் அண்ட் in. Do you understand kids? Purida confusion ah irundhuchinaaka meduva video paarenga illati thaniya vandu doubts kelunga whatsapp number school group la, I will explain you. Okay, so when you are reading these words, ma'am kudutanga idenna henn pen pen fed fed na vaatu ezhudite whatsapp group la ma'am ku homework amchidre. Don't think like that. Our intention is not to give you the homework so that you can simply write the letters and send it back to the WhatsApp group. No. Neenga, whatever we are teaching you, you have to understand. Okay kids? Understand. Purinjikonga. Inna in the lesson oda oru what is the concept of this lesson? In the lesson edukaga namakku ma'am solli tharanga? திங்க் பண்ணுங்க. ஓ, நம்மளுக்கு இப்போது வவுல்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, ஏஇஐஓயூ. இப்போ அந்த வவுல்ஸ் வர வேர்ட்ஸை நம்ம எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும், ஹவு வி ஷுட் ப்ரனவுன்ஸ் திட் வேர்ட் அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்லித்தராங்க மேம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வெனவர் யூஆர் ரைட்டிங் திஸ் பிஇஎன் பென் சத்தமாக சொல்லிக்கிட்டே எழுதணும் ஆன் யோர் ஹோம்ஒர்க் நோட். ஓகே, எம்இஎன் மென் என் அந்த மாதிரி சவுண்ட் ஆகுதா? மென். பிஇடி பெட் எட் பெட் வருதா? ஜேஇடி ஜெட் எட் ஜெட் இ, இ சவுண்டிங் வேர்ட்ஸ். ஓகே கிட்ஸ், I want all of you to study this. Each word you have to write 5 times. நீங்க சொல்லிண்டே அந்த ஹோம்ஒர்க் நோட்ல எழுதுறதோட வீடியோ ஐ வாண்ட் இட். அட்லீஸ்ட் ஜஸ்ட் 1 minute வீடியோ இஸ் இனஃப் ஃபார் மீ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ நீங்க சொல்லிண்டே எழுதுறீங்களான்னு. தட்ஸ் ஆல். ஓகே, சேம் ஹியர். IG IG IP in, SIP sip, WIG wig, TIN tin in tin. Okay, so I sounding words ig ip in, all these things I want you to write each of them 5 times and send it to me again. Okay, so once you complete this, I will send you the photo of this page for those who have not got the books yet. Okay, neenga idha vende n ed et edella vende n ed etto, say for example n hen andha madri et ed idhila irukku. Okay, adha vende color pananum, inga net ku et ku color pannirukangala, color that words and send that activity photograph to the group. Okay, this is one homework. First homework is you have to write all these things loudly and clearly, each of the words 5 times and send it to me.
Second thing is you have to color the N, ed and ET sounding words and send it to me. Third one is O. O sounding words. Okay? So now you have understood iniki number O, U, rendu me finish panida poro. Video paakarche, you can just complete 2-2. EI first pannunga, apra OU second pannunga. Okay? Ipo vandu A sounding word eppadi irundhadu? A irundhadha? E sounding word la eppadi irundhadu? E, et, en, ed irundhadha? I sounding word la eppadi irundhadu? Ig, in irundhadha? O sounding word la eppadi irukkuna? O. ஆவும் கிடையாது ஓவும் கிடையாது ஆ ஆசம் மாம் அது ஆசமாக இருந்தது டேஸ்ட் ஆசம் டேஸ்ட் சொல்கிறாங்கல்ல வாவ் ஆ வருது இல்லை ஆ ஆட் ஆப் ஆ ஆ சொல்லுங்க ஆ ஆ கிடையாது ஓ கிடையாது ஆ ஆ வலிக்குது கத்துறீங்க இல்லை அதான் ஓகே ஸோ ஆட் ஆம்ப் ஆக் ஓகே ஆப் ஆப் ஓகே கிட்ஸ் ஆப் பாட் POT பாட் ஆப் JOB ஜாப் அப்போ நெக்ஸ்ட் ஒன் எப்படி வரும் ஆப் SOB சாப் ஆக் ஆக் ஜீர்கா ஆக் DOG டாக் LOG லாக் ஆப் POP பாப் ஆப் MOP மாப் Do you understand kids? It's easy, no? ஈஸியாக தான் இருக்குல்ல யா ஸோ லைக் ஹவ் யூ ஆர் கோயிங் டு கலர் த இடிடிஇன் வேர்ட்ஸ் ஹியர் லைக் தட் ஐ வாண்ட் யூ டு கலர் ஓடி ஓபி அண்ட் ஓபி சவுண்டிங் வேர்ட்ஸ் இன் திஸ் பேஜ் அண்ட் சென்ட் இட் டு மீ ஓகே கிட்ஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த வவல் யூ இப்போ யூ எப்படி சவுண்ட் ஹவ் வில் யூ சவுண்ட் யூ ஏவை வந்து எப்படி சவுண்ட் பண்ணீங்க ஆ இ எப்படி சவுண்ட் பண்ணீங்க ஏ ஐ எப்படி சவுண்ட் பண்ணீங்க இ ஓ எப்படி சவுண்ட் பண்ணீங்க ஓ எப்படி சவுண்ட் பண்ணீங்க ஆ U எப்படி சவுண்ட் பண்ணீங்க அ ஓகே அன் அக் அட் அப் ஓகே ஸோ ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் சொல்கிறச்சே அன் பன் நன் அக் மக் RUG ரக் At, HUT, hut, cub, CUB, cub. Okay, kids? You have to complete this and send it to me. Okay, this is your English homework. Okay, kids? Thank you.